ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अंगनेडुमदिल्पुडैचूडयोत्ति एन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செந்தனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக்காலு நாளே அருள் செயல் அனுபவங்களை சொற்களாக அனுபவித்து வருகிறோம். அதிலே ஆடிப்பூரத்தினுடைய அற்புதமான நிழலிலே நாம் இருப்பதனாலே நாச்சியார் திருமொழியிலிருந்து ஏழாம் திருமொழி முதல் பாசுரத்திலே விருப்புற்று கேட்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை இன்று நாம் அனுபவிக்கிறோம். கேட்கிறேன், உற்று கேட்கிறேன், விருப்புற்று கேட்கிறேன். சொல்லாழி வெண்சங்கே கிம குருவத சஞ்சயே என்று திருதராஷ்டிரன் கண்ணில்லாதவன் ஞானக்கண் பெற்ற சஞ்சயனிடத்திலே கேட்டது போல ஞான ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கக்கூடிய சங்கு, பிரணவாகார வடிவத்திலே இருக்கக்கூடிய சங்கு, எம்பெருமானுடைய திருக்கரத்தை விட்டு அகலகில்லேன் அகலகில்லேன் என்று சொல்லக்கூடிய சங்கு, அந்த வெண் சங்கு எம்பெருமான் திருக்கரத்தை அலங்கரிக்கிறது. அதை பார்த்து ஆண்டாள் கேட்கிறார், கற்பூரம் நாருமோ கமல பூனாருமோ திருப்பவள செவ்வாய்தான் திருக்கூமோ நாருமோ கற்பூரம் நாருமோ கமல பூனாருமோ திருப்பவள செவ்வாய்தான் சித்தி திருப்புமோ. மனதாலே நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து மாலுற்றிருக்கக்கூடிய ஆண்டாள் பிராட்டியார் சங்கை பார்த்து, அனுபவத்திலே மூழ்கிருக்கக்கூடிய சங்கை பார்த்து, அனுபவத்தை பெறாத ஆண்டாள் கேட்கிறாள், கற்பூரம் நாருமோ கமல பூனாருமோ. இரண்டுமே வாசனை உள்ள பொருள்கள், நறுமண பொருள்கள். இதுல எந்த நறுமணம், இது எப்படி இருக்கிறது? கற்பூரத்தை போல இருக்கிறதா, கமலப்பூவை போல இருக்கிறதா? கற்பூரம் நாருமோ கமல பூனாருமோ கேட்கின்ற ஆண்டாள் பிராட்டி ஆடிப்பூரம். ஆடிப்பூரத்திலே உதித்தவள் கருப்பூரத்தை பற்றி எண்ணுகிறாள். அந்த கருப்பூரத்திலே கூட கரு பூரம் என்று இரண்டு சொல்லாக பிரித்தால், கரு என்று சொல்லி கருவிலே திருவிழாவில் காலத்தை கழிக்கின்றே என்று ஆண்டாள் பிராட்டியார் பிறக்கும் பொழுதே மனத்தோடு பிறக்கும் துளசியைப் போல ஸ்ரீ சித்த குலநந்தன கல்பவல்லியும் என்று ஆண்டாள் பிராட்டியால் பிறந்தார். எனவே கருப்பூரம் என்று சொல்லும்போது ஆண்டாள் பிராட்டியை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொல்லாக அடி எனக்கு தோன்றுகிறது. கமலப்பூ நாருமோ கமலப்பூ நாருமோ, கமலம் தாமரை, கமலாம் இவ அந்யாம், எனவே மலர் மகளைப் போல விளங்குகிறாள். எனவே இந்த கற்பூரம் கமலப்பூ என்பது பிராட்டியை தன்னைத்தானே குறித்துக் கொள்ளக்கூடிய சொற்களாக கூட அடி எனக்கு தோன்றுகிறது. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ. இரண்டு ஓமைகளாலே கருப்பூரம் என்றும் கமலப்பூ என்றும் இந்த வாசனையை மனத்தை சொல்லி, பவள செவ்வாய் என்று சொல்லி அந்த எம்பெருமானுடைய தேனே மலரும் திருப்பாதம், எம்பெருமானுடைய பத்து இடங்கள் தாமரை, கைகளும் தாமரை, கால்களும் தாமரை, கண்களும் தாமரை,
மைவண்ண நறுங்குஞ்சு கொலை செய்தாலும் மகரம் செய்ய கொலை எறுபாடு இலங்கையார் ஐவண்ண வெஞ்சிலையே துணையாய்க் கொண்டு இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கை வண்ணம் தாமரை, வாய் கமலம், கண்ணினையும் அரவிந்தம், அடியும் அத்தே என்று சொன்னது போல எல்லாமே தாமரை, எல்லாமே அழகு. அப்படிப்பட்ட நிலையிலே பவள செவ்வாய்தான் சித்தி திருக்குமோ எம்பெருமானுடைய அதரம் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார். மறுப்பொதித்தமாதவன் தன் வாய்ச்சுவையும் மாற்றமோ விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாழிவெண்சங்கே. வெண்சங்கே வெண்மையான சங்கே. இந்த வெண்மை என்பது சங்கை குறிக்கக்கூடிய நிறம் என்றாலும் ஈடுபடக்கூடிய ஆச்சாரியர்களும் பெருமக்களும் இங்கே இந்த வெண்சங்கி என்பதை ஆழ்ந்து அனுபவிக்கிறார்கள். பிராட்டியும் பெருமானும் இணைந்து இருக்கும்போது பிராட்டி சந்தோஷமாக இருப்பாள், மகிழ்ச்சியாக இருப்பாள். அப்போது அங்கே வெண்மை இருக்காது, செம்மை இருக்கும், நாணம் இருக்கும், வெட்கம் இருக்கும். ஆனால் இங்கே இந்த சங்கு, இந்த சங்கியா சங்கானது எம்பெருமானை அனுபவிக்கிறது. எம்பெருமான் சங்கை அனுபவிக்கிறான். அப்படி அனுபவிக்கும் போது அனுபவம் பெற்று சங்கை ஒரு பிராட்டியாக பார்த்து அந்த சங்கை வெண் சங்கே என்று கூறுகிறார். வெண் சங்கே என்றால் வெண்மை நிறத்தை உடைய சங்கே. போகத்திலே இருக்கும் பொழுது வெண்மை இருக்கக்கூடாதே. எப்படி வெண்மை வந்தது? கைவிடாத போதும் வெளுக்கும் ஆற்றாமையை காட்டுவதாக சங்கை வெண் சங்கு என்று பேசுவதாக அடியார்கள் அனுபவிக்கிறார்கள். சங்கரையா என்று ஆண்டாள் பிராட்டியார் அருமையாக செல்லமாக அழைக்கிறார். சங்கரையா, என் செல்வம் சால அழகியதே. இப்படி இந்த பாசுரத்திலே கருப்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவளை செவ்வாய்தான் தித்தித்தி இருக்குமோ, மறுப்பொசித்தமாதவன் தன் வாய்ச்சுவையும் மாற்றமும், இரண்டும் எப்படி இருக்கிறது? வாய்ச்சுவை எப்படி இருக்கும்? வாயின் மனம், திருவாயின் மனம் எப்படி இருக்கும்? யார் அவன்? மாதவன். அந்த மாதவனுக்கு என்ன பெருமை? மறுப்பொசித்த மாதவன், குதிரையா பீடம் என்ற யானையை கும்பொசித்தவன், மக்களத்தில் பிளந்தவன், வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புக்கு கேட்கிறேன் சொல்லாய் வெண்சங்கே என்று ஆண்டாள் பிராட்டியார் சங்கிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். சங்கை பற்றி ஒரு பதிகமே அனுபவித்திருக்கிறார் ஆண்டாள் பிராட்டியார். சங்கை பற்றி இங்கே ஒரு பதிகம் முழுவதும் ஆண்டாள் பிராட்டியார் பேசுகிறார். கதை பிறந்த அந்த அரக்கன் அவனை அழித்து அந்த அற்புதமான அரக்கனுக்கு இங்கே வாழ்வழித்த எம்பெருமான் அந்த அசுரனுடைய குற்றத்தை பார்க்காமல் அதை எம்பெருமான் அழகான படைக்கலமாகவும் ஆபரணமாகவும் கொண்டார். ரொம்ப அற்புதம். படைக்கலமாகவும் ஆபரணமாகவும் எம்பெருமானுடைய படைக்கலங்கள் எல்லாம் திருவாபரணங்கள், நித்திய சூரியர்கள் என்று அனுபவிப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சங்கு இங்கே ஒரு அளவு தோன்றுகிறது. சங்கத்தமிழிலே பாடியவள் ஆண்டாள், சங்கத்தமிழிலே இங்கே சங்கத்தை வேண்டுகிறாள். அந்த சங்கு எம்பெருமான் கையிலே இருக்கும்போது இருக்கிற அழகை பார்க்கிறான் அவள். வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி வீற்றிருந்தாய் கோலப் பெருஞ்சங்கே என்கிறாள். அது மட்டுமா, அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வளம்புரியே என்கிறாள். சுவையும் நாற்றமும் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்டவள், மந்திரத்தையும் கேட்டாலோ இல்லையோ தெரியவில்லை நமக்கு. சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்று இன்றி ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வளம்புரியே, இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலானே என்று இந்திர போகத்தையும் விட பெரிய போகம் நீ அனுபவிக்கிறாய். நான் இங்கே வெறும் கேட்பவனாக கேட்பாளனாக இருக்கிறேன். எனவே இப்படி
அந்த அமுதத்தை உண்ணக்கூடிய கடலிலே அமுதம் பிறந்தது. அந்த கடலிலேதான் இந்த சங்கு இருந்தது. எனவே அமுதக்கடலிலே பிறந்த சங்கு எம்பெருமானுடைய வாய் அமுதத்தை உண்டு கொண்டிருக்கிறது. மண்ணாகி நின்ற மதுசூதன் வாய் அமுதம் பன்னாலும் உண்கிறாய் சன்னியமே. நான் ஒரு ஆழ்வார் வளர்ப்பு பெண்ணாக இருக்கிறேன், எம்பெருமானத்திலே ஆள முடியவில்லை. நீ அசுரனுடைய வயிற்றிலே பிறந்தாய், ஆனால் நீ எம்பெருமானுடைய திருக்கரத்திலே குடியேறி அழகாக அமர்ந்து கொண்டு அமுதத்தை பருகிக் கொண்டு அந்த மனத்தையும் அந்த சுவையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். எம்பெருமானுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்து ஆடவல்லாய். கடலிலே ஒரு தீர்த்தம், அந்த கடல் தீர்க்கத்திலே பிறந்த நீ எம்பெருமானுடைய அற்புதமான தீர்த்தம் தீர்த்தம் என்று ஆண்டாள் தமிழிலே விளையாடுகிறாள். போய் தீர்த்தமாடாதே நின்ற புனர் மருதம் சாய்த்து ஈர்த்தான் கைத்தலத்தே ஏறி குடிகொண்டு சேய் தீர்த்தமாய் இந்த செங்கண்மால் தன்னுடைய வாய் தீர்த்தம் பாய்ந்து ஆடவல்ல வலம் புரிகே. இப்படியாக ஆண்டாள் பிராட்டியார் அருமையாக விருப்புற்று கேட்கிறேன் விருப்புற்று கேட்கிறேன் என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால் சிதையாரோ உண்ணா உன்னோடு செல்வ பெரும் சங்கே. அப்படி ஆடிப்பூடம் நெருக்கமான இந்த சூழ்நிலையிலே ஆண்டாள் பிராட்டியினுடைய அற்புதமான அமுத மொழியிலே அமுத கடலிலே பிறந்த அமுதத்தை பருகக்கூடிய அமுதன் கையிலே குடியேறிய அமுதமாகிய சங்கை அனுபவித்தோம். அப்படிப்பட்ட ஆண்டாளுடைய திருவடிகளிலே பணிந்து போற்றுவோம். மங்களாசாசனபரி மதாச்சாரிய புரோகமேஷபூர்வைராச்சாரிய இருக்கிருதாயாக்கு மங்களம் லக்ஷ்மி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீ மத்விகணதே பூயாதித்ய ஸ்ரீநித்ய மங்களம் ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சரில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகநாதன் பூரிந்திடு நன்மையை புண்மையே நாவும் புகழ்ந்திடுமோ தேனாமல் பொய்மையில் மேனினம் துள்ளிட தென்களும் தென்மையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டின மாத்தழ வாய்த்தொழி சொல்வது ரண்யமே. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.